நான்காம் அதிகாரம் 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். ஆமென். போதும். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. யார் தூங்குறது? யாருங்க? கேட்கல. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இப்போ ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வந்து 33.5 வருடம் வந்து உலகத்துல வாழ்ந்தார். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்னா 3.5 வருடம் ஊழியம் செய்தார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு வந்து உங்களையும் என்னையும் மாறி கிடையாது. உங்க ஒரு சிலருக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு வெறும் ஸ்கூல் படிப்பு, இல்லைன்னா காலேஜ் படிப்பு, சிலருக்கு வீடு, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒரு சின்ன சின்ன வட்டத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய தலையின் மேலே இருக்கிற பொறுப்பு வந்து இந்த முழு உலகத்தினுடைய பொறுப்பும் அவருடைய தலை மேலே இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு வந்து கப்பலுடைய அடியில் போய், அதுவும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம சும்மா படுத்தோம்னா சேரில் உட்காந்து தூக்கும் போது என்ன வைக்க மாட்டோம், தலைன்னு வைக்க மாட்டோம். அதில் என்ன சொல்லுது கேட்கல. அப்போது வந்து கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நேர்த்தியா அப்படின்னா தூங்கணும்னு நினச்சி சும்மா தூங்கினதில்லை, தூங்கணும், கண்டிப்பாக தூங்கணும், சொகுசாக தூங்கணும், கரெக்டாக தலையணியவை. இது எந்த சூழ்நிலை அப்படின்னா, ஒரு ஊழியத்தாண்டவர் முடிக்கிறாரு. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கப்பலில் கடலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ட்ராவல் பண்ணிட்டுருக்கிற நேரத்தில் சீசர்களெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் தனித்தனியாக பேசிகிட்ருக்காங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் அவங்க எல்லாரையும் விட்டு தனியாக போய் கீழே படுத்து நிம்மதியாக தூங்குறாரு. ஒன்று, தலையணை வச்சு தூங்கினாரு. ரெண்டாவது, பொதுவாக வந்து நீங்கள் வந்து கடலில் வந்து இந்த மீனவ நண்பர்களை பார்த்து கேட்டிங்கன்னா தெரியும், அவ்வளோ ஈஸியெல்லாம் தூங்கிட முடியாதாங்க. ஒன்று, நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, தலை தாளாட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்காது? நீங்கள் நிறைய பேர் கடலில் கப்பலில் போகிறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஏன் அப்படின்னா அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, தலை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அது அங்கேயும் இங்கேயும் அலசல், இன்னும் அதான் வாந்தி வரும். ஒரு அந்த அந்த இது ஒத்துக்காது நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக. இப்போ வந்து இப்போ அது பிரயாணம் பண்ணி போகிறாங்க, காற்று பலமாக அடிக்குது. சாதாரணமாகவே அதில் என்ன பண்ண முடியாது, அங்கே இங்கே அசைஞ்சிட்ருக்கும். இப்போ வந்து கொந்தளிக்குது பலத்த காற்று. இப்போது கப்பல் வந்து தாறு மாறாக ஓடுது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை, எப்படி டீப் ஸ்லீப் அப்படின்னா அப்படியே ஆழ்ந்த உறக்கம். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, மலையே இடிஞ்சு விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு. சிலர் வந்து நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ மழை பெஞ்சிருக்கும், சொர சொர சொரன்னு ஊரே தண்ணி நிறைஞ்சிருக்கும். காலில் எந்திரிச்சு கதவை திறந்து பார்த்தா மழையாக பெஞ்சிருச்சு, தெரியவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, மழை பெஞ்சது ஒன்றுமே தெரியாது, இடி இடித்தது எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு டீப்பாக தூங்குவாங்க பாருங்களேன். அவ்வளோ பிரச்சனை இல்லையும், அவ்வளோ நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் வந்து நிம்மதியாக தூங்கிட்டார். எழுப்பல அப்படின்னு சொன்னா இன்னும் அங்க கரை போறவையும் தூங்கியிருப்பார். அப்ப வந்து சீடர்களும் தட்டி எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? சரி, அதுக்கப்புறம் திரும்பி எழும்பி போய் காற்றையும் கடலையும் அதட்டி, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவ்வளவு பெரிய பொறுப்பு தன் மேல் இருந்தும் அந்த பொறுப்பை என்ன பண்ணார் அப்படின்னா, ரொம்ப ரிலாக்ஸாக, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன, ரிலாக்ஸ்ன்றதுக்கு தமிழில் என்ன கரெக்டாக சொல்லுவாங்க, அலட்டிக்காமல் டிக்ஷனரியில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல, நம்ம நிறைய பேர் அப்புறம் இங்கிலீஷ் வார்த்தையும் நிறைய. அப்போது அவ்வளோ ரிலாக்ஸ், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ரிலாக்ஸாக
அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் ஆண்டவர் வந்து இருந்திருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு காலையில் வந்து எனக்கு வந்து நான் இதற்காக நான் ஜெபித்தேன், உண்மையிலே ஜெபம் பண்ணேன். நான் வந்து இந்த சர்ச்சு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக 2 இயர்ஸாகவே கண்டினியூவாக, ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸு, அதுக்கப்புறம் அந்த பணம் கட்டணுன்ற அறிவுறி, அதுக்கப்புறம் கட்ட முடியலன்னு பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த லோன் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் கரையம், கரையம் முடித்த உடனே இந்த எக்ஸ்டென்ஷன், அப்படியே ஒர்க்கு, இப்போ வந்து மந்த்லி கட்ட வேண்டிய கமிட்மெண்ட், இப்படி ஒன்று ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த ரிலாக்ஸ் அப்படியே பண்ணுவாங்கல்ல, அப்படியே அந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்குது. நம்ம என்னமோ ரொம்ப கடினமாக, ரொம்ப டைட்டாக, அப்படி ரொம்ப டென்ஷனாக, ஒரு ரிலாக்ஸ் கூட இல்லாமல் அப்படி பண்ணுறது மாதிரி, ஒரு மிஷின் மாதிரி அப்படி பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்று காலையில் இந்த வார்த்தையோடு ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டார். எனக்கு உண்மையிலே வந்து இதற்காக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுக்கணும், அவ்வளவு மலை போல உள்ள வேலை, அவ்வளவு பெரிய பிரச்சனை உமக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இயேசுநாதரை தேடிட்டு இருக்காங்க கொல்றதற்கு, ஒரு பக்கத்தில் சீடர்கள் 12 பேரும் வந்து இன்னும் ரட்சிக்கவே படலை. இந்த மாதிரி அவருக்கு இருக்கிற டென்ஷன், 1008 டென்ஷன்லையும் என் ஆண்டவர் என்ன பண்ணாராமா, ரொம்ப ரிலாக்ஸா படுத்து நிம்மதியாகி தூங்கி, தலையான வச்சு தூங்கி அப்படியே ரெஸ்ட் எடுத்தேன். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொறுப்புகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வேலைகளை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே அலட்டிக்காமல் செய்கிறதுக்குரிய ஒரு கிருபைய. ஆமென். நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு தெரில. சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பொறுப்புகளை கையில் கொடுத்தா பைத்தியமே பிடிச்சிடும். சரி, அவ்வளோதான், அது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு வழி ஆயிரும். என்ன டென்ஷன், எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி 2 பேருக்கு சாப்பாடு ஆகுறீங்க பிரச்சனை இல்லை, நாளைக்கு 10 பேர் வீட்டில் விருந்தாளிங்க வர்றாங்கன்னு சொன்னாலே அவ்வளோதான், நிறைய வீட்டில் பூகம்பமே வெடிச்சிடும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா? இதை விட்டுருங்க. டெய்லி காலையில் இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வீடு இருக்குது பாருங்களேன், ஐயோ அந்த வீடு வந்து காலையில் யுத்தகலமாக தான் இருக்கும். பெரிய யுத்தையா எந்திரிச்சியா அப்படின்னு கத்துற கத்து, அவனை போய் கத்துறது, இவனை போய் திட்டுறது. நிறைய பேர் காலையில் அவங்க பிபி செக் பண்ணால் அந்த மிஷின் வந்து மேலே உச்சாந்தலில் நிற்கும். நிஜமாக தான், காலையில் இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற அம்மாங்களுடைய உடம்பில் பிபி மிஷினை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஞ்சம். நிஜமாக அது எப்போ ரிலாக்ஸ் ஆகும்னா, அந்த 8:30 மணிக்கு அப்படியே கிளப்பி விட்டதுக்கப்புறம், அப்பாடா அப்படின்னு ஒரு காஃபியை போட்டு அப்படியே குடிச்சிட்டு டிவி ஆன் பண்ணுவாங்க பாருங்களேன். அந்த 10 மணிக்கு அப்படியே இறங்கி அப்படியே சைலண்டாகி நிறைய பேர் சொக்கும் தூக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே யுத்த களமாக இருக்கும். டெய்லி ஒரு நாள்னா பரவாயில்ல, நான் சொல்கிறேன் 365 நாளையில் ஒரு 200 நாளாவது பிள்ளைகளை எங்கே அனுப்புகிறாங்க? ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், 200 டேஸாவது அனுப்புகிறோம். காலையில் இந்த வேலை நமக்குன்னு ஃபிக்ஸாக இருக்குது, நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த வேலையை காலையில் அதுக்குன்னு கரெக்டாக செட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண தெரியாது, நமக்கு செய்ய தெரியாது. ஒரு வருஷத்துக்கு 200 நாள் செய்கிற வேலையை நம்ம அதே எப்படி தான் செய்வோம், அதே அறிபறி, அதே டென்ஷன். இந்த பாருங்க, காலை இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, விட்டுருங்க, நீ என்ன தயவுசெய்து விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. அப்போ அந்த டென்ஷன், ஆனால் உண்மையாகி அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு, அவ்வளோ பெரிய வேலையை சிலர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே சும்மா சாதாரணமாக உட்கார்ந்து அதான் அது கரெக்டாக அலட்டிக்காமல், சரி ரைட்டு ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வராதா, இது யாரிடத்துலேருந்து அபிஷேகம்? ஒரு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எல்லாவற்றையும் எப்படி செய்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் டைமுக்கு போகாததை சொல்லலை,
நம்ம நிறைய பேர் ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா, ஃப்ளைட்டு வந்து 10 மணிக்கு ஃப்ளைட் இல்லை, 10 மணிக்கு வந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்குன்னு வைங்களேன், ஆமாம் பாஸ்டர் ரிலாக்ஸாக போக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து 9:30 கிளம்பி அப்படியே பொடி நடையாக நடந்து போய் அப்படியே போனால் உங்களுக்காக ட்ரெயின் நிற்காது, அங்கே போய் ரோடை மட்டும்தான் பார்த்துட்டு வரணும். அந்த ரிலாக்ஸை சொல்லலை நான், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது அல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10 மணிக்கு அந்த ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஓ இத்தனை மணிக்கு நம்ம எந்திரிச்சா, இத்தனை மணிக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி கிளம்பலாம், ரிலாக்ஸாக கிளம்பி போயிட்டு அறிபறியே இல்லாமல் போகலாம். இதுதான் அந்த ரிலாக்ஸ், அவசரத்தில் அல்ல. அப்போது இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையானாலும் எனக்கு முன்பாக இருக்கிற தேவையானாலும் நான் எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பலன் வேணும் அப்படியே சுமூகமாய். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அப்போஸ் நைய பவுலையும் சீலாவையும் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி எங்கே போடுறாங்க கேட்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு வந்துச்சுன்னா நீங்களும் நானும் எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் போலீஸ் வாசலில் வந்து நிற்க வேண்டாம், பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு தெரியாமல் வந்து நின்னா கூட நமக்கு நிறைய பேருக்கு அவ்வளோதான், ஐயோ என்ன போலீஸு சார், சார் என்ன சார், ஏன் சார், என்ன பிரச்சனை சார் அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம், ஹெல்மெட் இல்லாமல் போனாலே ஹார்ட் பீட் அவ்வளோ பெருசாக அடிக்குது, அப்புறம் எப்படி? அப்போது நம்மளால் அதை என்ன பண்ண முடியல, நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களை வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக அப்படி பண்ண முடியல. நான் சொல்கிறேன் அது நல்லதாக கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே அது நான் அப்படி தான் உணர்றேன், இன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணுறேன், அது கெட்டது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் இவ்வளோ நம்ம டென்ஷனாக இவ்வளோ நம்ம அறிவுரியாக இந்த காரியத்தை எல்லாம் பண்ணுனா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்போஸ் நான் எப்பவுலையும் சீலாவையும் அப்போ பிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, நம்ம ஜெயிலில் போட்டாங்க, கையையும் காலையும் ஹலோ கை கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, ஒரு தொழுவு மரத்தில் கட்டி வச்சுருக்குறாங்க. இப்போது நினச்சா ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, டாய்லெட் போக முடியாது, சாப்பிட முடியாது, அப்படி இருக்காங்க. உங்கள் மனசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்முடைய மனசு எப்படி இருக்கும், என்னென்ன ஓடும் மனசுக்குள்ள? ஆனால் அப்போஸ் நான் பவுலும் சீலாவும் வேதம் சொல்லுகிறது அந்த சிறைச்சாலையிலே அந்த சூழ்நிலையிலே என்ன பண்ணாங்களாமா, துதிச்சு ஆண்டவரை பாடி ஆராதித்தார். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, கண்டிப்பா அந்த சிறைச்சாலையை அவங்க எப்படிதான் எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தெளிந்த நீரோடைய போல. சரி பரவாயில்ல, நேற்றுக்கு வீட்டில் தூங்கணும், இன்னைக்கு உட்காந்துட்டே தூங்கணும், எவ்வளோ ரிலாக்ஸா எடுத்துருக்குறாங்க. சரி விட்டுருங்க. இப்போது தானியேல், தானியேலை வந்து சிங்கக்கவியில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு. ஆனால் இப்போ அவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய சவால், ஒரு 21 நாள் 31 நாள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு அறிவுரையும் இல்லாமல். நான் என்ன நம்புறேன்னா, கூட இருக்கிறவனுக்கே என்ன தோணுதுன்னா, நீ மனுஷனா மிருகமாயா? இல்லை கூட இருக்கிறவன் என்ன நினச்சிருப்பான், அவனுக்கு முன்பாக அவன் செத்து போறது மாதிரி அவனுக்கு வந்து பேப்பர்ல கையெழுத்து போடப்பட்டு முத்திரை படப்பட்டாச்சு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா நம்முடைய கால்ல எல்லாம் வந்து பிடிப்பான், கண்டிப்பா ராஜாவனுடைய காலில் போய் விழுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த தானியேல் எந்த விதத்திலும் அலட்டிக்காம அழகா போய் டெய்லி 3 நேரம் ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு அந்த நாள் வரும்போது டைம் வந்துச்சாடா போலாமா அப்படின்னு போனானோ. ஆண்டவரே இந்த அபிஷேகம் இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வேணும். அல்லேலூயா. உங்க யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல, சின்ன சின்ன விஷயத்தையே, சின்ன சின்ன பொறுப்புகளையே ரொம்ப டென்ஷன் எடுத்து, ரொம்ப அலட்டிட்டு, ரொம்ப பிரச்சனை பண்ணி, சிக்காயி திட்டி, சண்டை போட்டு, கோவப்பட்டு, என்னென்னமோ பண்ணி முடிக்கிறத விட, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், ஆண்டவரே நான் எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவால்களை கூட, பெரிய பொறுப்புகளை கூட எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரிலாக்ஸாக அலட்டிக்காமல் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே.